ஹாய் ஹலோ ரெட் கார்பெட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ட்ரெண்டியான ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை பின்பற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இது பற்றி அவரோட அறிக்கையில், தமிழக மக்கள் கடந்த 80 ஆண்டு காலமாக இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. இது தொடர்பாக பல காலகட்டங்களில் தங்களோட உணர்வை பல்வேறு போராட்டங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. 1963 அலுவல் மொழிகள் சட்டத்தின் 3வது பிரிவில் இந்திய அலுவல் மொழியாக பின்பற்றாத மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேணும் அப்படின்றது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தபோதும் 1965 இந்திய அலுவல் மொழியை அப்போதைய காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்தது. அதை எதிர்த்து மாணவர்களும் மக்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களை தீவிரமாக நடத்தினாங்க. மக்கள்கிட்ட மும்மொழிக் கொள்கையை பற்றி கவலைகள் நீங்காததால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968 அன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகள்லையும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது அப்படின்னு வரலாறு போற்றத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி பாடத்திட்டத்திலிருந்து முழுசாக நீக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தெளிவுற உரைக்கப்பட்ட இருமொழிக் கொள்கையை செயல்படுத்துவது தான் எம்ஜிஆர் அவர்களோட உறுதியான கொள்கையாக இருந்தது. அதன்படியே அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தப்ப, அதாவது 13/11/1986 அன்னைக்கு இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் ஹிந்தி பேசாத மாநில மக்கள் மேலே ஹிந்தியை திணிக்கக்கூடாது அப்படின்றதுலையும், அப்படி எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடைப்பதிலையும் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரைத்தாங்க. மேலும் இந்தியாவில் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேணும் அப்படின்னும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேணும்னும் ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தி வந்தாங்க. இவ்வாறு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஹிந்தி திணிப்பை ஆணித்தனமாகவே எதிர்த்து வந்தாங்க. இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் வழிவந்த அதிமுக அரசும் மத்திய அரசு வரைவு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போதே அதில் மும்மொழிக் கொள்கை இடம்பெற்றதை சுட்டிக்காட்டி அதை தீவிரமாக எதிர்த்து, மேலும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இருமொழிக் கொள்கையே கடைபிடிப்போம் அப்படின்னு உறுதிப்பட தெரிவித்து 26/6/2019 அன்னைக்கு பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி நான் கடிதம் எழுதினேன். இருமொழிக் கொள்கையை அதிமுக அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் அப்படின்னு கடந்த ஆண்டு என்னோட சுதந்திர தின உரையிலையும் சட்டமன்றத்திலையும் நடைபெற்ற பல்வேறு விவாதங்களப்ப தெல்ல தெளிவாக எடுத்துரைச்சேன். தற்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை இடம்பெற்றிருந்தாலும் அதிமுக அரசு மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் எப்போதும் அனுமதிக்காது அப்படின்னும், இருமொழி கல்விக் கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பின்பற்றும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களோட உணர்வும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவதையே கொள்கையாக வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு அறிவித்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கல்வி இடம்பெற்றிருப்பது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை ஏற்று மத்திய அரசு அறிவித்த மும்மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செஞ்சு அந்தந்த மாநிலங்கள் தங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படுத்தி கொள்ள பாரத பிரதமர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது அந்த பாதிப்பின கலைய உடனடி நடவடிக்கை எடுக்கும் அரசு அதிமுக அரசு தான் அப்படின்றத நான் தெரிவிச்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெண்டிங்கான விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.